ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றது. தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, JVP ஆகிய கட்சிகளை பின்தள்ளி ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி முதலிடத்தை பிடித்திருக்கின்றது. இந்த நிலையில் தென்மாகாணத்தின் மாத்தறை மாவட்டத்தில் கொட்டபல பிரதேச சபைக்கு அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக தமிழர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நாகவேலு ராஜ்குமார் என்பவரே ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் அதிகபட்ச வாக்குகளாக 917 வாக்குகளை பெற்று கொட்டபல பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அத்தோடு பொதுஜன பெரமுன 408 வாக்குகளையும், ஐக்கிய மக்கள் சுதந்திர கட்சி 101 வாக்குகளையும், மக்கள் விடுதலை முன்னணி 33 வாக்குகளையும் பெற்றுள்ளன. அதேவேளை எதிர்க்கட்சியில் தான் இருந்தாலும் தனது சேவையினை திறம்பட செய்வேன் என குறித்த வேட்பாளர் உறுதியளித்துள்ளார். என்னை வேட்பாளர்களுடன் ஒப்பிட்டு நோக்குகையில் நான் இந்த முறை சிறந்த வாக்குகளை பெற்று பிரதேச சபைக்கு ஒரு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன். எனினும் நான் எதிர்க்கட்சி வேட்பாளராகவே தெரிவு செய்யப்பட்டுள்ளேன். ஆளும் கட்சியாக பொதுஜன ஐக்கிய முன்னணி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே நான் உங்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் மற்றும் எனது சமூகத்துக்கு என்னென்ன தேவை என்பதை நன்கறிவேன் நான். எனவே நான் அளித்த வாக்குறுதிகளுக்கு ஏற்ப நான் ஆளும் கட்சியிலோ அல்லது எதிர்கட்சியிலோ இருந்தாலும் எனது கடமைகளை செவ்வனே செய்வேன் என்பதை நான் உறுதி செய்கிறேன்.